இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜாராணி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா, சிவகாமி ஒரு ஒன்றுமில்லாத பிரச்சனையை, ஒன்றுமில்லாத பிரச்சனைன்னு கூட சொல்லக்கூடாது, அவங்களுக்கு அவசியமில்லாத தேவைப்படாத ஒரு பிரச்சனையை, அவங்களுடைய பையனும் அந்த மருமகளும் வந்து ஒன்றா ஒரே படுக்கையில் படுக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மட்டமான விஷயத்தெல்லாம் மூக்க நுழைச்சி அதை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப மோசமாக வந்து அர்ச்சனா வந்து தாலியை எடுத்து வச்சுக்கிடுறது, தாலியை தூக்கி குப்பையில் போடுறது, இதை வச்சு கோத்து விடுறது அப்படின்னு நடந்துக்கிறதுலாம் வந்து ஒரு மாதிரி லாஜிக்கலாக கூட இல்லை, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக பார்க்குறவங்களுக்கே கோபம் வர மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸில் இது இப்படி தாங்க இருக்கும், போக போக சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ போக போக சரியானதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்துக்கலாமா அப்படின்னு கூட நமக்கு சந்தேகம்லாம் வர ஆரம்பிக்குது. ஆனால் ஏன்னா வந்து இப்போ பார்க்கும்பொழுதே அந்தளவு கோவம் வந்து திடீர்னு ஒரு நாள் ராத்திரியில் இந்த ஆளுங்கெல்லாம் சரியாயிட்டாங்க, இவங்கெல்லாம் நல்லவங்களாகிட்டாங்கன்னு காமிச்சு அது ஒட்டாதுங்கிறதான் உண்மை. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நாளைக்கு என்ன எபிசோடில் நடக்க போகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, பிரீத்தி அதாவது இந்த இவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துருக்காங்கல்ல, இந்த சந்தியாவோட ஃப்ரெண்டு வந்து அவங்க வந்து ஒரு பக்கம் ஒழிஞ்சிருந்து இவங்க எல்லாத்தையும் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க அவ்வளோ கேவலமாக நடக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. நாளைக்கு வந்து கரெக்டாக வந்து அர்ச்சனா வந்து அந்த தாலியை தூக்கி போடுறது, தூக்கி போட்டதுக்கப்புறமா தாலி பாருங்கள் குப்பையில் இருக்குங்கிறத வச்சு இன்னும் மோசமாக பேச போகிறாங்க. பேசிவிட்டு உண்மையிலே வந்து உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கா, அவன் மேலே பாசம் இருக்கா இல்லையா அப்படிங்கலாம் கேட்க போகிறாங்க. கேட்டதுக்கு வந்து இவங்க பதிலே சொல்லாமல் சந்தியா அழுதுகிட்டே நிற்கும் போது இவருமே வந்து ஷாக் ஆகிட்டு கடலில் சரவணன் வந்து நாங்கள் நல்லா தான் இருக்கோம், தயவு செஞ்சு இதை விட்டுருங்க, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம், தேவையில்லாமல் போட்டு இது பண்ணாதீங்க அப்படின்லாம் பேச போகிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து சந்தியாவோட ஃப்ரெண்டு பார்த்துட போகிறாங்க. பார்த்ததுக்கப்புறமா அவங்க இந்த ஃபங்க்ஷன் இந்த திருவிழாலாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா கூப்பிட்டு, உங்கள் அம்மா அப்பா உன்னை வளர்த்தது அவ்வளோ தூரம் பாசமாக வச்சதெல்லாம் நீ நல்லா படிப்ப, உனக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போவங்கிறதுக்காக தான், இந்த குடும்பத்தை தான் அவனால் படிக்கவும் முடியாது வாழவும் முடியாது நிம்மதியாகவும் இருக்க மாட்டேன், ஏதோ கடத்தி வச்சவனுக்கு பரவாயில்ல சாப்பாடு கொடுக்குறாங்கிறதாக அவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி அவன் கூட இருக்க போகிறேன், அதுக்கு பதிலாக டிவோர்ஸ் வாங்கிடு அப்படின்னு டிவோர்ஸ் பேப்பர் தான் கையில் கொடுக்க போகிறாங்க. சந்தியா அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் கதை போகுது. உங்களுக்கு இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? அது இந்த ரீசெண்டாக அது நடந்த விஷயம், தேவையில்லாமல் சிவகாமி இவங்க ரெண்டு போய் ஒன்றா தூங்குறாங்களான்னு பார்க்குறது ட்ரை பண்ணதுலேருந்து அர்ச்சனை அந்த தாலி கலர் தூக்கி போட்ட விஷயம் வரைக்கும் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை விட முக்கியமாக சந்தியா இவங்க எல்லாத்தையும் உண்மையே தெரிஞ்சால் கூட மன்னிச்சுட்டு அத்தைக்கிட்டே நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறாங்கல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.